நாம் இன்று பார்க்க இருக்கும் தகவலானது யாழ் காரைநகர் வீதியில் பொன்னாலை, அதாவது வட்டுக்கோட்டை சந்திக்கு அருகாமையில் முலாலையில் தமிழ் மன்னன் சிவபக்தன் ராவணனுக்காக அமைக்கப்பட்டுள்ள கோவில் ராவணேஸ்வரம் 3 ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்டுள்ளது. இந்த கோவிலில் செந்தமிழில் பூசைகள் நடைபெறுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. ஈழத்தை ஆட்சி செய்த தமிழ் மன்னனான சிவபக்தன் ராவணேஸ்வரர் சிவலிங்கத்தை தாங்கி நிற்பதை போன்று சைவ தமிழ் திருக்கோயிலாக இவ்வாலயம் அமைக்கப்பட்டுள்ளது. சிறந்த தமிழ் மன்னனான ராவணேஸ்வரரை சில நூல்கள் தவறான வழியில் அரக்கனாக சித்தரிக்கின்றது. ராவணேஸ்வரனுடன் தாய் தமிழுக்கு முதலாவது தமிழ் இலக்கண நூலான அகத்தியம் தந்த அகத்தியரையும், சித்தர்களில் முதல்வர்களில் ஒருவரான திருமந்திரத்தை தந்த திருமூலரையும் கூட உருவ சிலைகளாக இவ்வாலயத்தில் காணலாம். நீங்களும் இவ்வாலயத்தை நேரடியாக சென்று பார்வையிடலாம். இத்தகவலோடு வணக்கம் லண்டனுக்காக பெருமாள் பிரமேதா. மேலும் இது போன்ற வரலாற்று சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாயின் வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.